Tis to rikuriye parisuttanar karunaike bhakti aradhanai yetti sayam purivo tis to rikuriye suttar karunaike bhakti aaradhanai yetti sayam purivo nittiye stuti kuriye parisuttar karunaike இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி ஆடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ நம் மீட்பரும் நம் இரட்சகர் நம் மெய்ப்பன் நம்மை அன்பு செய்கிறவர் நம்மை அரவணைக்கிறவர் எதை பற்றியும் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நானே உன் தெய்வம் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறவர் அவரை நாம் உற்று பார்ப்போம் நம் கண்களை அவர் மீது பதிய வைப்போம் அவரையே நோக்கிய வண்ணமாக அவரை வரவேற்போம் அவரை ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம் தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம் மூவரு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம் நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம்
பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாக பிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். மரியாயின் மைந்தனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவையில் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் உணவே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தையே உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எங்களோடு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். அவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம். அவருடைய உடனிருப்பு நம் பக்தியில் பிரசன்னமாக இருக்கிற அவருடைய திருமுக ஒளி நம் ஒவ்வொருவரையும் ஒளிர்விக்கட்டும். நம் கண்களிலே ஒளி வீசி நமக்கு சரியான பார்வை தர வேண்டி ஜெபிப்போம். நம் காதுகள், நம்முடைய நாவு, நம்முடைய உடல், உள்ளம் அனைத்தும் அவரால் உண்டாக்கப்பட்டவை. அவரால் அதை உணர்விக்கப்படும் பொழுது, புனிதப்படுத்தப்படும் பொழுது நாம் அவர் விரும்பியபடி வாழ்கின்றவர்களாகவே மாறுவோம். நம் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றும் பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதை உணர்ந்தால் நமக்கு மழை வரும், ஆசீர்வாதங்கள் வரும். இந்த நாடு முழுவதும், உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் பெற்ற உலகமாகவே மாறிவிடும். நாம் மாறினால் எல்லாரும் மாறுவார்கள். திருப்பாடல் 124 இரண்டாவது வசனம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது, அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில், ஆண்டவர் நம்மோடு இல்லை எனில், நாம் எங்கே இருப்போம் என்றது தெரியாது. நாம் இதுக்கு முன்னதாகவே அழிந்து போயிருக்கலாம். ஆனால் நாம் வாழ வேண்டும் என்று அவர் நம்மோட, நம்மில் ஒருவராக, நம்முடைய உடலெடுத்து நம் மத்தியில் பிரசன்னமாக வந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் மோசே வழியாக பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். வழிகளை திறந்து கொடுத்தார். தண்ணீரை பாறையிலிருந்து கொடுத்தார். உணவில்லாமல் இருக்கும்போது உணவை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் எப்படியெல்லாம் மக்களை வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து, இன்று நமக்காக அவருடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நம் பாவங்களை சுமந்து அவர் நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம், உயிர்த்தெழுந்தவராக என்று நம் மத்தியில் இருக்கிறவர், என்று உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். அப்போது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாகவே இருப்போம். நம்மால் கடவுளை மகிமைப்படுத்த முடியும். நமக்கு இறைவன் செய்கிறது அனைத்தும் அவருடைய கொடை என்பதை உணர்ந்து, நம் வாழ்வு, நாம் இருப்பதும் இயங்குவதும் அவராலே தான். நம் குடும்பம், நம் கையில் கொடுக்கப்பட்ட அந்த குடும்பம், நம்முடைய பங்கு என்ற குடும்பம், இவ்வாறு நம் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தால் நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவரை ஆராதியுங்கள், நன்றி கூறுங்கள். அவர் உங்களோடு இருந்ததை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்து உங்களை காப்பாற்றினார், இந்த பங்கு வழியாக எப்படி காப்பாற்றினார், இதுவரையிலும் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் வாழ அருள் தாரும் என்று ஜெபிப்போம்.
பூஜையையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா பராமரித்து வருகிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தர்மையான காலை வேளையிலே நீ எங்களுக்கு முன்னும் பின்னுமாக எங்களை சூழ்ந்திருக்கிறவர் நீர் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ எங்களோடு இருந்து எங்கள் துயரங்கள், எங்கள் கண்ணீர், கஷ்டங்கள் அனைத்தையும் நீ ஏற்கனவே சிலுவையில் தாங்கி சென்றீர். சிலுவையில் அறையப்பட்டு அதிலிருந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தவர் நீர். இன்றும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் அனைவரையும் தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அடிமையாக ஏன் தேடுவாய் அடியேன் வரு
தூரம் போய் விட்டே வருகின்றேன் வருகின்றேன் திருந்தி வருகின்றேன் திறந்த உந்த நன்மிலனை அடியேன் வருகின்றேன் தந்தை மகன் தூயாவியன் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக செபிப்போமாக எங்கள் இறைவா சொல்லற்குரிய உமது அருளாசியால் எங்களை நிரப்பியுள்ளீர் பாவத்துக்கு ஏதுவான பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று புது வாழ்வை வாழ்ந்து காட்டவும் இதனால் உமது அரசின் மகிமைக்கு உரியவர்களாகவும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாம்பியர் நாய்க்குத்தல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறது இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41-62 வரையிலும் அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசனாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி என்றுமுள்ள இறைவா மறைவானவற்றை நீர் அறிகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சூசன்னாவுடைய குரலுக்கு செவிசாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியேல் உரத்த குரலில் இவருடைய இரத்தப்பள்ளியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ராயேல் மக்களே வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மக்கள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவியலிகளா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள் இம்மனிதர்களை இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியேலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும் ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தானியேல் அவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து தீச்செயலில் விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய் இதோ நீ உண்மையிலேயே சூசனாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விழா மரத்தடியில் என்றார் அதற்கு தானியேல் நீ நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமேலே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார்
பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானாவுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறிதவரச் செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகி இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய், சொல் என்றார். அவரோ, கர்வாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைத்திருப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறகு செய்த இந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசனா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியார் நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீ வழிநடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கும் அஞ்சினேன். உம் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை பிடைசூழும் சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்ந்தே துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்ந்தே துதிக்கிறோம். தீயோ சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் அதிகாரம் 8-11 வசனங்கள். இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதுகிறேன். இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர்.
அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லையே ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம், இனிமேல் பாவம் செய்யாதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பேராயர் ஃபுல்டன் ஷீன் ஒரு முறை ஜெயில்வாசிகளை சந்திப்பதற்காக போனார். சிறந்த மறையுரையாளரும் மக்கள் மத்தியில் புகழ்பெற்றவருமாக இருந்த இந்த பேராயர் அந்த ஜெயில்வாசிகளை சந்திக்கும் பொழுது அவர்களோடு பேசினார். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று தெரியுமா? உங்களுக்கு என்று சொன்னால் ஜெயிலில் இருக்கிறவர்கள், நாங்கள் என்று சொன்னால் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறவர்கள். என்ன வேறுபாடு? நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதாவது உங்கள் மீது குற்றம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே உங்களை ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. நாங்கள் செய்த மறைவான எல்லா குற்றங்களையும் யாராவது வெளிப்படுத்தினால் நாங்கள் 100% உள்ளதாக இருப்போம். இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எவராவது சொல்ல முடியுமா, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று? அதே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று வெளிப்படுத்துகிறார். யார் குற்றவாளி என்று நம்மில் யாருக்கு தகுதி இருக்கிறது அதை சொல்கிறதுக்கு? ஒரு பெண்ணை கையும் மையமாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம், இவர் மீது குற்றம் சாட்டி கொலை செய்ய வேண்டும் என்றார்கள். சரி, உங்களில் எவனாவது ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் முதல்ல எடுத்து அடிங்க கல் எடுத்துன்னா. ஒருவர் கூட நிற்கலை, எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ நம்மில் யார் இன்னொருத்தரை பார்த்த நீ தான் குற்றவாளி என்று நம்மில் எத்தனை பேர் மற்றவர்களை பார்த்து கை காட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க நாம் விரும்புகிறோம், ஆனால் என் குற்றத்தை பார்க்கவே மாட்டோம். நான் பெர்ஃபெக்ட், எந்த தவறும் செய்வதில்லை, இப்படியே நம்மை பாராட்டி கொண்டே இருக்கிற நாம் தான் குற்றவாளிகள் என்பதை உணர்ந்தால் அப்போ தான் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு இருக்கும். உன்னை யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையே, நானும் தீர்ப்பிட போகிறதில்லை. நோ, மீண்டும் பாவம் செய்யாதே போ. நான் செய்ய
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நம நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் இந்த கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வார். தூயவராகி இறைவா, நற்கருணை கொண்டாட்டத்துக்கு தேவையான காணிக்கைகளை இதோ உம் திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். இவற்றோடு எங்கள் உடல் உறுத்தலாலும் தன்னல மறுப்பினாலும் உருவான தூய வாழ்வையும் மகிழ்வுடன் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் குறைகள் குற்றங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவை அனைத்தையும் கனிவுடன் ஏற்றருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்லவரே, என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெற்று உமது மகத்துவத்தை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் சொல்லற்குரிய வல்லமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் ஆற்றலும் விளங்குகின்றன. ஆகவே இறைவா, வானதூத புனிதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்து சொல்வதாவது, தூயவர் 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 பூவுலகிலும் இறையனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசீர் பெற்றவர். வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய ஜார்ஜ் மற்றும் குருக்கள் துறவியர் இன்று இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் குறிப்பாக நாங்கள் நினைவு கூறும் பவித்ரா என்றும் சகோதரி அவர்களே அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய அன்பின் அரவணைப்பிலே காத்திரலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்தோர் அனைவரையும் லோகநாதன், ருக்மணி அம்மாள், பிலோமினா ராணி, சத்யசீலன் என்று மடியார்களையும் ஒளிமிக்க உன் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாகிய தூய மரியாள், புனித தூசியப்பர், அப்போஸ்தலர்கள், புனித ஜான் போஸ்கோவாக்கிய அனைத்து புனிதருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தாழ்மை கொண்டு உன் திருமக்கன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தை தவறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒண்டிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழங்கள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை வழங்குவோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை, ஏதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். இயேசு தேவா உந்த நன்றி நிரந்தரம், மாறும் உலகில் மாறா உன்னை நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாய்ந்த பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நான்
பின்பும் உன்னில் உயிர்ப்பர் நிரந்தரம் 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 நீ நிரந்தரம் 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 இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்களை திடப்படுத்துகிறீர். இதன் பயனாக நாங்கள் தீமையின் மீது கொண்டுள்ள நாட்டங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடந்து இன்னும் உம்மை நெருங்கி வர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. நன்றி. பாவம் இல்லாமலே உற்பவித்த ராகினியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராகினியே, நாங்கள் எல்லாம் உன் பாதத்தை நாடி வந்தோம். தூயவெள்ளி நீமலர் போல் தோன்றினாயே பூமிதனில் மாறியே.